எதுக்கு புதினா? இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் டிக்கா செய்ய போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு சிக்கன் குழம்பு வைக்க போறோம். அது கூட இந்த போன்லெஸ் சிக்கன் எல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு சூப்பரா ஒரு சிக்கன் டிக்காவும் அடிஷனலா செய்ய போறோம். வாங்க, அதை எப்படி செய்யறது பாக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இப்ப வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எலும்பு அப்படி இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து குழம்புக்கு வச்சுக்கிட்டேன். நம்ம சிக்கன் டிக்கா செய்யறதுக்கு இப்ப இது மாதிரி நமக்கு போன்லெஸ் பீஸா நல்லா நான் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்க போறோம், நல்லா போன்லெஸ் பீஸா எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா நம்ம ஒரு மசாலா கொடுத்து நல்லா ஒரு மேக்னேட் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடணும். இப்ப இதுக்கு நான் வந்து மசாலா ரெடி பண்ணி போடலாம். இன்னைக்கு நம்ம என்ன திக்கா செய்ய போறோம்னா, நல்ல ஒரு கிரீன் திக்கா தான் செய்ய போறோம். கிரீன் சிக்கன் திக்கா தான் செய்ய போறோம். நான் அதுக்கு நல்ல ஒரு 2 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா கொத்தமல்லி தலை, கொஞ்சம் புதினா தலை சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 4 பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இருந்ததுனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நான் எடுத்திருக்க சிக்கன் வந்து எப்படியும் ஒரு 250 கிராம் இருக்கும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா ஜீரகத்தூள், இங்க பாருங்க ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது வந்து கிரீன் திக்கா, ரெட் திக்கா கூட நம்ம செய்யலாம், அது இன்னொரு நாளைக்கு செய்யலாம். இப்ப இது கூடயே நான் என்ன பண்றேன், ஒரு 1/2 லெமன் எடுத்து கொஞ்சமா புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் விட தேவையில்லை, நல்லா கொஞ்சம் நைஸா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி நம்ம இப்ப எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அது கூட நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 4 நல்ல காரத்துக்கு ஏத்த மாதிரி 4 பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 250 கிராம் சிக்கனுக்கு நான் சொன்ன கரெக்டாக அந்த ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்கும், மீறாது. அப்படியே நம்ம அந்த இதை போட்டுக்கலாம். நல்லா ஊறணுங்க, இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். நம்ம சாதம் வடிச்சுட்டு குழம்புலாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக அதை நம்ம செஞ்சுக்கலாம். சாதம் வச்சு குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, ஆனால் இது வந்து நம்ம நல்லா 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் மாதிரி இதை ஊற வச்சிடணும். இப்போ நம்ம அந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், நான்வெஜ்ன்றதுனால நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கஸ்தூரி மெட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெட்டி கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறையாம தான் ஊற வச்சு எடுத்து வந்துடுவோம். இப்போ அந்த சிக்கன் திக்கா நல்லா ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம சாதத்தை நான் வச்சுட்டு நான் வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடுறேங்க. இது வந்து கிராமத்து வாசனை குழம்புன்றதுனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மசாலா வறுத்து நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சு விடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு நம்ம அடைக்கி வச்சுக்கோங்க. இது கூடிய 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். நமக்கு இப்போ தேங்காய், இது பொடியை போட்டு 2 வதக்கிப்போம். 1/2 முடி தேங்காய், சின்ன முடி தான், ரொம்ப பெருசு இல்லை, 1/2 முடி தேங்காய். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த தேங்காவோட ஒயிட் கலர் லைட்டா நமக்கு மாறணும். ஓகே, இப்போ வந்து இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். நம்ம அதே வானிலை எடுத்துப்போம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வாசனை ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம், பட்டை, கிராம்பு,
அது மாதிரி இந்த பிரியாணி இலை கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் அவ்வளோதான். இது கூடயே நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணிலாம் இல்லாமல் சுத்தமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோம். கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கலாம். நல்லா அந்த கறி வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நமக்கு வதங்கட்டும். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷங்க அதிலே நல்லா வதங்கட்டும். இந்த கறி வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் அப்படியே வதக்கிட்டு இப்போ நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அதில் ஊற்றிடலாம். தண்ணி இடுமா. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம இப்பயே ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் சேர்த்தா குழம்பு வந்து நமக்கு சல்லுன்னு ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கான தண்ணியை நம்ம இந்தளவுக்கு சேர்த்தோம். நான் இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி ஒரு மீடியம் சொம்பால் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் சிக்கன் குழம்பு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பாருங்கள் உப்பு காரம் எப்படின்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குழம்பை மூடி வச்சு கொதிக்க விட்டுறணும். இப்போ நான் வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது. எதுவுமே போட வேண்டாம் உப்பு காரம் எல்லாம். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. நல்லா இது கொதிக்கணும். அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்து வச்சுருந்தா இந்த மசாலா இப்போ என்னென்ன சின்ன ஜீரகம் சோம்பு மிளகு தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தால இதை நான் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலா நமக்கு அரைச்சாச்சு. குழம்பையும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம் பாருங்க. குழம்பையும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஒரு 10-15 நிமிஷம் அந்த குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பாருங்க மசாலா ஊத்திட்டு கொஞ்சமா மிக்ஸி கழுவி அந்த தண்ணி ஓகேங்க. நல்லா நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். தேங்காய் ஊத்தி கொதிச்சோன்னே சூப்பரான செம டேஸ்டான கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு நமக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடும். இப்பதான் தேங்காய் ஊத்திப்போம். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ தேங்காய் போட்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கஷ்ட வாசனை செம வாசனை சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான் நமக்கு ஜம்முன்னு நமக்கு சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ திக்னஸ் தான் நமக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா இட்லி தோசை நைட்டு கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது சிக்கன் திக்காக போட்டுருவோம். இது ஓகே குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சு. நம்மள்ட்ட உட்டன் ஸ்டிக் இருந்ததுன்னா நீங்கள் அழகாக என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒரு பீஸாக எடுத்து அதில் குத்திட்டு நடுவில் வந்து கொஞ்சம் குடமிளகா ஒரு பெரிய வெங்காயம் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் சிக்கன் அப்படி குத்தி நம்ம திக்காக செய்யலாம். அப்படி இல்லை நம்மள்ட்ட உட்டன் ஸ்டிக் இல்லைன்னா நம்ம இதுமாரி பேன் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி இது மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ ஒரு ஒரு பீஸா எடுத்து வைக்கணும். நம்ம சிக்கன் டிக்கால பெண்ணா மிஸ் ஆகும்னா நம்ம வந்து அந்த உட்டன் ஸ்டிக்ல அழகா இப்ப நம்ம குச்சி வைக்கிறதும் அப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்மோக்கிங் அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் வரதுக்கு நல்ல ஒரு அந்த கறித்துண்டு கறித்துண்டு வீட்டுல இல்ல அது இருந்ததுன்னா நம்ம பினிஷிங்ல அந்த கறித்துண்டு வைக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தந்தூரி சிக்கன்ல வச்சிருக்கோம் பாருங்க அது மாதிரி வைக்கிறது ஃபைனல்ல. போன்லெஸ் சிக்கன் அடிச்சு அழகாக செஞ்சு கொடுத்தா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் பெரும்பாலும் கெட்டி தலையாக இருக்கும் அப்படி பிடிக்காது அதை நம்ம மாதிரி செஞ்சு நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம உடல் சிக்கலாங்க அது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்து வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சமாக அப்படியே எங்கேயும் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கோசம் நான் லைட்டாக அப்படி மூடி வைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் ரொம்பலாம் விடக்கூடாது அப்படியே கரைக்கி போட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒராட்டி இது மாதிரி பரட்டி பரட்டி போடணும். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும் சூப்பரா இருக்கும். மேல வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியா இருக்கும் உள்ளார நல்லா சாஃப்டா இருக்கும். உங்கள்கிட்ட உட்டன் ஸ்டிக் இருந்தாலும் நீங்க அப்படியே குத்தி குத்தி வைக்க வேண்டியதுதான் நீட்டா. அவ்வளவுதான் எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துருவோமா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எடுத்து பாருங்க நம்ம எடுத்துருவோம். ரொம்ப சிம்பிளா நல்ல ஒரு சிக்கன் டிக்காவும் நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல சிக்கன் குழம்பு அருமையா நீ ரெடி பண்ணியாச்சு. வாங்க இந்த சிக்கன் டிக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாப்போம். லைட்டா லெமன் எடுத்துப்போம் ஒரே ஒரு பீஸ் ஏதாவது ஒரு பீஸ்ல லைட்டா அப்படி புளிஞ்சு விட்டுட்டு பாருங்க வெளியில நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க செம டேஸ்டா இருக்கும் நல்ல ஒரு சூப்பரா. அருமையா இருக்கு அது கூட கொஞ்சம் ஆனியன் செம்மையா இருக்கு. குழம்பு பார்ப்போம். குழம்பு பாருங்க நல்ல இட்லி தோசைக்கெல்லாம் அருமையா இருக்குங்க. இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த திக்னஸ் இருந்தா போதுங்க குழம்பு செமையான குழம்புங்க. நல்ல மதியானம் லஞ்சுக்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டுல லஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.